அனைத்து ஓயல் மாணவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக எமது பாஸ்பேப்பர் டிஸ்கஷன் எனும் தலைப்பில் சில வினாக்கள் ஆராயப்படும். பார்க்கலாம் 25வது வினாவை. மலச்சிக்கலை தடுக்க உதவுவது தாவர களத்தில் அடங்கியுள்ள எந்த பல் சக்கரேட் ஆகும் என வினவப்பட்டுள்ளது. பொதுவாக எமக்கு தெரியும், காபோபைரேட்டுகளை நாங்கள் மூன்றாக பிரிக்கலாம். ஒரு சக்கரைட்டுகள், இரு சக்கரைட்டுகள், பல் சக்கரைட்டுகள் என. ஒரு சக்கரைட்டுகளாக நாங்கள் குளுக்கோஸ், கலக்டோஸ், ஃப்ரக்டோஸ் போன்றவற்றை குறிப்பிட முடியும். அவ்வாறு இரு சக்கரைட்டுகளுக்கு உதாரணங்களாக நாங்கள் சுக்ரோஸ், லக்டோஸ், மோல்டோஸ் என்பவற்றை குறிப்பிட முடியும். அத்துடன் பல் சக்கரைட்டுகளுக்கு உதாரணமாக மாப்பொருள், கிளைகோஜன், செருலோஸ், அரைச்செருலோஸ் போன்றவற்றை குறிப்பிட முடியும். கிளைகோஜன் போன்றவற்றையும். இதில் தாவரங்களின் களச்சுவராக்கத்துக்கு செருலோஸ் அவசியமாகும், மிக முக்கியமாகும். தாவரங்களின் களச்சுவராக்கத்துக்கு செருலோஸ் மிக முக்கியமாகும். கிளைகோஜனானது விலங்கு களங்களில் செய்ப்புணவாக காணப்படுவதுடன் மாப்பொருள் தாவர களங்களில் செய்ப்புணவாக காணப்படும். எனினும் மலச்சிக்கலை தடுப்பதற்கு நார்த்தன்மையான போஷணை பொருட்களை நாங்கள் உட்கொள்ளுதல் வேண்டும். நார்த்தன்மை அதிகமாக காணப்படும் வாழைப்பழம் போன்ற பழங்களை, நார்த்தன்மை அதிகமாக காணப்படும் ஏனைய தாவர உணவுகளை நாங்கள் உட்கொள்வதன் மூலம் மலச்சிக்கலை தடுத்துக்கொள்ள முடியும். இதில் மலச்சிக்கலை தடுக்க உதவுவது தாவர களத்தில் அடங்கியுள்ள எந்த பல் சக்கராயிருக்கும் என்றால் செருலோசு. செருலோசு தான் தாவரங்களின் களச்சுவர் கூறாக காணப்படுவதுடன் நார்த்தன்மையையும் அதிக அளவாக கொண்டு காணப்படும் ஒரு பல் சக்கராயிடாக நாங்கள் செருலோசை குறிப்பிட முடியும். இதன் காரணமாக 25வது வினாவுக்கு 3வது விடை மிக பொருத்தமென கூற முடியும். அடுத்த வினாவுக்கு செல்வோம். 26வது வினா. ஆரோக்கியமான மனிதனின் சிறுநீரில் அதிக அளவில் அடங்கியுள்ள கூறு எது என வினவப்பட்டுள்ளது. எமக்கு தெரிய வேண்டும், மனிதனின் சிறுநீரில் நீர், யூரியா, யூரிக் அமிலம், உப்புக்கள் போன்ற அனைத்தும் காணப்படும். இதில் விடை தெரிவாக தரப்பட்டுள்ள நீர், யூரியா, யூரிக் அமிலம், உப்புக்கள் எல்லாம் மனிதனின் சிறுநீரில் காணப்படும். இந்த வினாவில் சிறுநீர் அடங்கியுள்ள கூறு அதிக அளவில் எது என வினவப்பட்டுள்ளது. இது மிகவும் இலகுவான வினாவாகும். சிறுநீரில் அதிக அளவாக காணப்படுவது நீராகும். நீருக்கு பிறகுதான் ஏனைய யூரியா, யூரிக் அமிலம், உப்புக்கள் போன்றன சிறுநீரில் காணப்படும். இதனால் நாங்கள் கூற முடியும், 26வது வினாவுக்கு 1வது விடை மிக பொருத்தமென. அடுத்த வினாவுக்கு செல்வதற்கு முன்னர் எமது சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறும், தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்வதற்கு அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்துமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அடுத்த வினாவுக்கு செல்வோம். 27வது வினா. கூற்று மூலகங்களாக காபனும் ஐதரசனும் மாத்திரம் அடங்கியுள்ள பல்பகுதியம் பின்வருவனவற்றுள்ளது. எமக்கு பொதுவாக தெரியும், காபனும் ஐதரசனும் ஒரு சேர்வையில் காணப்பட்டால் அந்த குறிப்பிட்ட சேர்வையை நாங்கள் சேதன சேர்வை என குறிப்பிட முடியும். எனினும் அந்த சேர்வையில் காபனும் ஐதரசனுடன் ஏனைய சேர்வைகள் காணப்பட்டாலும் நாங்கள் சேதன சேர்வையே என்று கூற முடியும். அதாவது காபனும் காணப்பட்டு ஐதரசனும் காணப்பட்டு அதனுடன் ஏனைய மூலகங்கள் காணப்பட்டாலும் அந்த சேதன சேர்வை. எனினும் ஒரு சேர்வையில் காபனும் ஐதரசனும் மட்டுமே காணப்படுகிறது, எதுவுமே காணப்படவில்லை என்று சொன்னால் அதுவும் ஒரு சேதன சேர்வை தான். ஆனால் அந்த சேதன சேர்வை ஸ்பெஷலாக ஐதரோ காபங்கள் என அழைக்கப்படும். ஐதரோ காபங்கள், ஐதரோ காபங்களில் காபனும் ஐதரசனும் மாத்திரமே காணப்படும். எல்லா ஐதரோ காபங்களும் சேதன சேர்வையாகவே காணப்படும். ஆனால் எல்லா சேதன சேர்வைகளும் ஐதரோ காபனாக இருக்க முடியாது. எனவே நாங்கள் பார்க்கலாம், இந்த வினாவில் கூற்று மூலகங்களாக காபனும் ஐதரசனும் மாத்திரம் அடங்கிய பல்பகுதியம், அதாவது ஒரு ஐதரோ காபன் எது என வினவப்பட்டுள்ளது. எனக்கு தெரியும், வல்கணசுப்படுத்தப்பட்ட இறப்பரில் காபனும் ஐதரசனுடன் வல்கணசுப்படுத்தப்படுவதற்கு நாங்கள் கந்தகத்தை சேர்ப்போம். எனவே நாங்கள் சேர்க்கப்படும் கந்தகத்தின் காரணமாக இயற்கையான இறப்பர் உறுதியை பெறும், வன்மைத்தன்மை அதிகரிக்கும். காரணம், நாங்கள் சேர்க்கப்படும் கந்தகமானது காபனுக்கு குறுக்காக பிணைப்புகளை ஏற்படுத்துவதன் காரணமாக இறப்பர் வன்மைத்தன்மை அடைகிறது. வல்கணசுப்படுத்தப்பட்ட இறப்பரில் கந்தகமும் காணப்படும், ஐதரசன் மாத்திரம் காணப்படாது. எனவே 1வது விடையை நாங்கள் நீக்கிவிட முடியும். எனினும் பொலித்தீன் எனப்படுவது எதிலீன், அதாவது காபன் காபன்களிடையில் இரட்டை பிணைப்பு காணப்படும் ஒரு சேதன சேர்வையாகும். எதீனில் நாங்கள் எந்த விதமான காபனையும் ஐதரசனையும் தவிர்ந்த எந்த விதமான ஒரு மூலகத்தையும் அவதானிக்க முடியாது. இதன் காரணமாக நாங்கள் கூற முடியும், பொலித்தீன் என்பது சிறந்த விடையாகும். காபனும் ஐதரசன் மாத்திரமே பொலித்தீனில் காணப்படும். எத்தீன் எனப்படும் ஒரு பகுதியம் மீண்டும் மீண்டும் இணைவதன் மூலமே பொலித்தீன் உருவாகும். அத்துடன் டெப்ளோன், செருலோசு போன்றவற்றுள் காபனும் ஐதரசனும் காணப்படுவதுடன் ஏனைய மூலகங்களும் இணைந்து காணப்படும். இதன் காரணமாக நாங்கள் கூற முடியும், 27வது வினாவுக்கு 2வது விடை மிக பொருத்தமென. அடுத்த வினாவுக்கு செல்வோம். 28வது வினா.
ஒரு காந்த புலத்தில் வைக்கப்பட்ட ஓட்டத்தை காவும் கடத்தி மீது உயற்றப்படும் அதாவது பிரயோகிக்கப்படும் விசையை கொண்டோ தொழிற்படும் உபகரணம் எது என வினவப்பட்டுள்ளது. அதாவது இதில் மின்காந்த தூண்டல் வீதி எங்கே பயன்படுகிறது என வினவப்படுகிறது. நம்மளுக்கு தெரிய வேண்டும், இரண்டு காந்தங்களுக்கு இடையில் ஒரு கம்புச்சுருளை அசைக்கப்படும் போது எப்போதும் ஒரு மின்னோட்டம் உண்டாகும். எனவே அவ்வாறான அமைப்புகள் இரண்டு காந்தங்களுக்கு இடையிலே ஒரு கம்பிச்சுருள் அசையப்படும் சந்தர்ப்பம் எங்கே என நாங்கள் அவதானிப்பதன் மூலம் விடையை பெற்றுக்கொள்ள முடியும். இதில் முதலாவது விடையாக அசையும் சுருள் நுணுக்கப்பண்ணியும், இரண்டாவது விடையாக மின்மணியும், மூணாவது விடையாக நிலைமாற்றியும், நாலாவது விடையாக நேரோட்ட மோட்டார் எனவும் தரப்பட்டுள்ளது. இதில் நமக்கு தெரிய வேண்டும், நாங்கள் நேரோட்ட மோட்டாரின் உட்பகுதியை நாங்கள் அவதானிக்கப்படும் போது இரண்டு காந்தங்களுக்கு இடையில் கம்பிச்சுருள் அதாவது கோயில் கம்பி காணப்படும். அந்த கோயில் கம்பியை நாங்கள் சுழல்வதன் மூலம் அதாவது இரண்டு காந்தங்களுக்கு இடையில் கம்பியை நாங்கள் அசைக்கப்படும் போது ஒரு மின்னோட்டம் உண்டாகும். இதை நாங்கள் மின்காந்த தூண்டல் எனவும் குறிப்பிடலாம். இது நேரோட்ட மோட்டாரில் மாத்திரம், நேரோட்ட மோட்டார், சைக்கிள், டைனமோ போன்றவற்றில் நாங்கள் இவ்வாறான சந்தர்ப்பத்தை நாங்கள் அவதானிக்கலாம். நிலை மாற்றியிலோ அசையும் சுருள் நுணுக்கு பண்ணியிலோ மின்மணியிலோ நாங்கள் மின்களத்திலேயோ உலர்களத்திலேயோ இவ்வாறான மாற்றங்களை இவ்வாறான அவதானிப்புகளை மேற்கொள்வது இல்லை, அவதானிப்பது இல்லை. எனவே 28வது வினாவுக்கு 4வது விடை மிக பொருத்தமாகும். அடுத்த வினாவுக்கு செல்வோம். 29வது வினா, கீழே தரப்பட்டுள்ள கூற்றுக்களுள் பொய்யான கூற்றை தெரிவு செய்க. அதாவது 4 விடை தெரிவுகள் தரப்பட்டுள்ளது. இதில் 3 கூற்றுக்கள் சரியாகவும் 1 கூற்று பிழையாகவும் காணப்படுகிறது. நாங்கள் இந்த பிழையான கூற்றை தெரிவு செய்தல் வேண்டும். பார்க்கலாம். முதலாவது கூற்றை, கனிய எண்ணெய் சுத்திகரிப்பதற்காக பகுதிபட காட்சி வடித்தல் பயன்படுத்தப்படும். பொதுவாக எமக்கு தெரிய வேண்டும், ஒரு பொருள் அதாவது ஒன்றுடன் ஒன்றும் கலக்கும் திரவங்களிலிருந்து ஒரு குறிப்பிட்ட திரவத்தை நாங்கள் வேறாக்குவதற்கு பகுதிபட காட்சி வடித்தல் பயன்படுத்தப்படும். அவ்வாறு ஒன்றுடன் ஒன்றோ கலக்காத திரவங்களிலிருந்து ஒரு திரவத்தை பிரித்தெடுப்பதற்கு கொதிநீராவி காட்சி வடித்தல் பயன்படும். இது மிக முக்கியமான ஒரு விடயமாகும். அதாவது பண்படுத்தப்படாத எண்ணெயிலிருந்து பெட்ரோலை பிரித்தெடுப்பது, டீசலை பிரித்தெடுப்பதும் பகுதிபட காட்சி வடித்தலுக்கு உதாரணமாகும். அவ்வாறு பாலுடன் கலந்த நீர் அல்லது நீருடன் கலந்த பாலிலிருந்து பாலை அல்லது நீரை வேறாக்குவதற்கு நாங்கள் பகுதிபட காட்சி வடித்தலை பயன்படுத்தலாம். ஏனெனில் பாலும் நீருடன் ஒன்றுடன் கலக்கும் திரவங்களாகும். அவ்வாறு எண்ணெயுடன் கலந்த நீரில் இருந்து நீரை பிரித்தெடுப்பதற்கு அல்லது எண்ணெயை பிரித்தெடுப்பதற்கு கொதிநீராவி காட்சி வடித்தல் பயன்படுத்தப்படும். இந்த கூற்றில் பிழையான கூற்று வினவப்பட்டுள்ளது. இதன் காரணமாக முதலாவது கூற்று, கனிய எண்ணெய் சுத்திகரிப்பதற்காக பகுதிபட காட்சி வடித்தல் பயன்படுத்தப்படும் என கூற்று சரியாகும். ஏனெனில் கனிய எண்ணெய் பண்படுத்தப்படாத எண்ணெயில் நிறைய ஒன்றுக்கு மேற்பட்ட திரவங்கள் கலந்துள்ளது. அதனை நாங்கள் பிரித்தெடுப்பதற்கு பகுதிபட காட்சி வடித்தல் பயன்படுத்தலாம். எனவே முதலாவது கூற்று சரியாகும். இரண்டாவது கூற்றை பார்க்கலாம். கருவா எண்ணெய் பிரித்தெடுப்பதற்காக கொதிநீராவி காட்சி வடித்தல் பயன்படுத்தப்படும். ஆம், கருவா எண்ணெய் பிரித்தெடுப்பப்படும்போது நாங்கள் கருவா இலையையும் நீரையும் ஒன்றோடு கலப்போம். இதில் எண்ணெயும் நீரும் ஒன்றோடு கலக்காது, ஒன்றுடன் ஒன்று கலக்காத திரவங்களை பிரித்தெடுப்பதற்கு கொதிநீராவி காட்சி வடித்தல் பயன்படுத்தப்படும். அந்த கூற்று உண்மையாகும். இரண்டாவது கூற்று உண்மையாகும். மூணாவது கூற்றை பார்க்கலாம். தைலம், அரிஸ்டம் ஆகியவற்றின் பிரித்தெடுப்பதற்காக கரைப்பான் பிரித்தெடுப்பு பயன்படுத்தப்படும் என வினவப்பட்டுள்ளது. ஆம், தைலம், அரிஸ்டம் ஆகியவற்றின் பிரித்தெடுப்பில் கரைப்பான் பிரித்தெடுப்பு பயன்படுத்தப்படுகிறது என்னும் கூற்று உண்மையாகும். மூணாவது கூற்று உண்மை. எனவே நாங்கள் நேரடியாக விடையை எடுத்துக்கொள்ள முடியும். 29வது வினாவுக்கு 4வது விடைதான் பிழையான விடையாக சரியான விடையாக வரும். ஏனெனில் பொய்யான கூற்று வினவப்பட்டுள்ளதன் காரணமாக 4வது கூற்று பொய்யாக வரும். பார்க்கலாம் 4வது கூற்றையும். ஓர் ஆவியாக கூடிய கூறு கலவையை வேறுபடுத்துவதற்கு நிறப்பதவியல் பயன்படுத்தப்படும். அவ்வாறு ஆவியாக கூடிய ஒரு கூறு கலவையை வேறுபடுத்துவதற்கு நிறப்பதவியல் முறை பயன்படுத்தப்படுவதில்லை. நமக்கு தெரிய வேண்டும், நிறப்பதவியல் முறையில் அவ்வாறு ஆவியாக கூடிய கூறு கலவையோ இல்லை ஆவியாகாத கூறு கலவையோ என நாங்கள் அவ்வாறு வித்தியாசமாக வேறுபடுத்தி பார்ப்பதில்லை நிறப்பதவியல் முறையில். எனவே நாங்கள் கூற முடியும், 29வது வினாவுக்கு 4வது விடை மிக பொருத்தமென. நன்றி. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.